பாதிப்பு அப்படினு சொல்லிட்டு மனுஷங்களுக்கு வந்து வரும் சோ உங்களுக்கு அது மாதிரி ஏதோ வந்தது கிடையாது இந்த ரிசர்ச் பண்ணும்போது இல்ல இது ஒரு ஜாப் பர்டனா நாம பார்க்காம வந்து இது ஒரு டெடிகேட்டட் ரிசர்ச் அப்படினு தான் நாம பார்க்கறோம் இதுல வந்து நான் மட்டும் வர்க் பண்றேன் என்னோட டீம் எல்லாரும் வந்து ரொம்ப ஹார்ட் வர்க் பண்ணுவாங்க நம்ம இந்த எங்களோட சின்ன யுனிவர்சிட்டி கம்பேர் பண்றத விட பெரிய யுனிவர்சிட்டிலாம் பாத்தீங்கன்னா மிட் நைட்லாம் வர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இதே மாதிரி சைனீஸ் கொலாபரேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிட் நைட்லாம் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க இந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப டெடிக்கேட்டடாக கேன்சருக்கு வந்து ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேர்டன் வந்து நம்ம மேலே இருக்கு ஸோ அதுவும் இல்லாமல் லைஃப் சயின்ஸ் ரிசர்ச் பண்ணுற நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதனால இருக்கிறவங்க வந்து அதை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்கு ஏன்னா நிறைய யங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயோடெக்னாலஜியோ இல்லை மோர் இன்ஜினியரிங் பேஸ்ட் கோர்ஸோ தான் படிக்கிறாங்க யாரும் வந்து பேசிக் சயின்சஸ் வந்து யாரும் படிக்காததுனால வந்து நிறைய பேர் ரிசர்ச்ல வந்து இன்வால்வ் ஆகிறது இல்லை அப்படியே இன்வால்வ் ஆனாலும் அதுக்கான ஃபண்டிங் வந்து அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை ஸோ ஃபண்டிங்கும் கிடைச்சி அதுக்கான ஒரு என்வாயன்மெண்ட்டும் கிடைக்கும் போது எங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அது ஒர்க் பண்ணணும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு ரிசர்ச்க்கு வரக்கூடிய பணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் சேரிட்டி பேஸ்டு ஒரு ஒரு வாலண்டியர்ஸ் வந்து சைக்கிளிங் பண்றது மேரத்தான் ரேஸ் பண்றாங்க இல்லை வந்து ஒரு ஹில் கிளைம் பண்ணுறாங்க இல்லை ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டில் போயிட்டு தே ஆர் பெகிங் ஃபார் மணி இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஹார்ட் அண்ட் மணி தான் வந்து எங்களுக்கு லேப்க்கு வரும்போது நாங்கள் அந்த மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போதும் அதுக்கான எங்கள் மேலே வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எங்களுக்கு டபுள் த டைம் இருக்கனால நாங்க இது ஒரு பர்டனா கன்சிடர் பண்றது இல்ல உங்களுக்கு வந்து நிறைய பாராட்டலாம் வந்திருக்கும் சோ இப்போ ரீசன்ட்டா கூட நீங்க ஒரு அவார்ட் வின் பண்ணிருக்கீங்க சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இல்லை பாராட்டு அப்படின்னு சொல்கிறத விட வந்து ஒரு நம்மளோட ஒர்க்குக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் போது அந்த ஒரு ஹாப்பினஸ் தான் எங்களுக்கு வந்து ஜாஸ்தி இருக்கும் எங்களோட ஒர்க்கு ஜாஸ்தி ரெக்கக்னைஸ் ஆகும் போது அது கிளினிஷியன்ஸ்கிட்டயோ இல்லை பேஷண்ட்ஸ்கிட்டயோ வந்து ரீச் ஆகிறது தான் வந்து எங்களுடைய சக்ஸஸாகவே நாங்கள் சொல்லுவோம் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்சிடி ஃபார் பிரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு யூகே பார்லிமெண்ட்டில் ஒரு ஈவெண்ட் நடத்துனாங்க அதில் 60 பெஸ்ட் ரிசர்ச் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களேருந்து டாப் 3 செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அவார்ட் கொடுத்தாங்க அதில் வந்து என்னோடது செகண்ட் பிளேஸ் வந்து வாங்கி சில்வர் அவார்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க இது யூகேல வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு பெஸ்ட் ரீசர்ச் இன் யூகே அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுனால வந்து எங்களோடது எங்களோட ஒர்க்கு ரெக்கக்னைஸ் ஆனதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எந்த மாதிரி ரிசர்ச்சர்ஸ்லாம் உங்க கூட கலந்துட்டாங்க இது வந்து எல்லா லைஃப் சயின்ஸ் ரிசர்ச்சுக்கும் வந்து ஓப்பன் டிஃப்ரெண்ட் லைஃப் சயின்ஸ் ஃபீல்ட்லேருந்து வந்திருந்தாங்க பேசிக் சயின்ஸஸ் டிரான்ஸ்லேஷன் சயின்ஸ் கிளினிக்கல் சயின்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி எந்த ஃபீல்ட்லேருந்து வேணால் வரலாம் இதில் வந்து பயாலஜிக்கல் செக்ஷனில் வந்து என்னோட இது செலக்ட் ஆகிருந்தது என்னோட அவார்டு கேன்சர் ரிசர்ச்சோட மெடிசன் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ நீங்கள் எப்படி வந்து இவ்வளோ கம்மியான விலைக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்க அதுக்கான முயற்சி என்னென்ன பண்ணியிருக்கீங்க அதாவது கேன்சர் ஆன்டி கேன்சர் ட்ரக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் டெவலப் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் ஆகும் அது மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு ஸோ அதோட எக்ஸ்பென்ஸ் நம்ம US டாலர்ஸில் சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட $2 பில்லியன் சொல்லுவாங்க ஸோ இதை வந்து நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதுக்கு தேவைப்படும் யூகேல பார்த்தீங்கன்னா £1.7 பில்லியன் வந்து தேவைப்படும் ஒரு ட்ரக் டெவலப் பண்ணுறதுக்கு பட் வந்து நாங்கள் ஒரு ரீசன்ட் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்திருக்கோம் என்னென்னா ட்ரக் ரீபொசிஷனிங் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கொண்டு வந்திருக்கோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற ட்ரக்கை வந்து வேறு டிசீஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்கை வந்து நம்ம வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கோ இல்லை வேறு ஏதாவது டிசீஸ்க்கோ வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வரும்போது இந்த ட்ரக்கெல்லாம் ஆல்ரெடி வந்து அப்ரூவ் ஆன ட்ரக் ஸோ இதுக்கான ட்ரையல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் நம்ம வந்து டெவலப்மெண்ட்னு சொல்லி பெருசாக எதுவுமே பண்ண தேவையில்லை நம்ம ஆல்ரெடி இருக்கிற ட்ரக்கை வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மாதிரிலே ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்து அதை வந்து நம்ம கேன்சருக்கு யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள்னு சொல்ல போனோம்னா ஆஸ்பிரின் நம்ம எவ்ரிடே வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஆஸ்பிரின் வந்து பவல் கேன்சர் ஸ்டொமக் கேன்சர்ஸ்க்கு வந்து இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி டயபிட்டிஸுங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப காமனான ஒரு சுகர் டிசீஸுங்கும் போது அது பார்த்தீங்கன்னா மெட்ஃபார்மின் ஒரு ட்ரக் வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த ட்ரக்கை வந்து இப்போ பிரெயின் டியூமர்ஸ்க்கும் அதர் கேன்சர்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிசர்ச்சும் போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி ட்ரக்கெல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது இதெல்லாம் ரொம்ப சீப்பான ட்ரக்
இப்போ அதே மாதிரி நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஆல்கஹாலிசம்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக் இருக்கு, டைசல்திரம் அப்படின்னு. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹை லெவல் ஆஃப் அடிக்ஷன் ஆல்கோஹால் இருக்கவங்களுக்கு வந்து இந்த ட்ரக்கை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போது 60 இயர்ஸ் வந்து நம்ம இது ஒரு ட்ரக் தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்கஹாலிசம்க்கு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேப்லெட் 500 மில்லிகிராம் டேப்லெட்டே வந்து ஒரு பவுண்டு தான் வரும். பட் கம்பேரிட்டிவ்லி ஒரு ஆன்டி கேன்சர் ட்ரக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டோஸ்க்கே வந்து கிட்டத்தட்ட 2500 பவுண்ட் வரைக்கும் தேவைப்படும். அதுவும் இப்போது அட்வான்ஸ்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த மாதிரி ஒரு கேன்சரில் ஒரு ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு ட்ரக் டெவலப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 100,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் வந்து ஒரு ட்ரக்குக்கு வந்து நம்மளால் செலவு பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது ட்ரக்கை வந்து சீப்பாக கொண்டு வந்து அந்த ட்ரக் ரீபொசிஷனிங் அதாவது ரீடெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற இந்த டைசல்ஃபிரம்ங்கிற ட்ரக்கை வந்து நாங்கள் கேன்சருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்கோம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி கேன்சர் மெடிசன் வந்து இவ்வளோ விலை குறைவா கிடைக்க உங்க மூலமா கிடைக்க போறன்றது ரொம்ப பெருமையாவும் இருக்கு. இது வந்து என் மூலமா கிடைக்குது அப்படிங்கறத வந்து நான் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இது ஒரு குரூப் ஒர்க். என்னோட குரூப்ல வந்து கிட்டத்தட்ட 7-8 பேர் வந்து இதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். குரூப் ஒர்க் கொலாபரேஷன் இல்லாம வந்து எந்த ரிசர்ச்சுமே சக்சஸ் ஆகாது. இண்டிவிஜுவலா யாருனாலையும் வந்து இது பண்ண முடியாது. நம்மளால நிறைய ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி ஒரு மெடிசினை வந்து ரொம்ப சீப்பாக கொண்டு வரணுங்கிறது எங்களோட ஒரு எய்ம். ஏன்னா சாதாரண மக்களுக்கு வந்து கேன்சர் ட்ரக்ஸ் வந்து அஃபோர்ட் பண்ணவே முடியாது. இப்போது நம்ம யூகே மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு வந்து எந்த விதமான மருந்துமே கிடையாது. கேன்சருக்கான மருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் இல்லாமல் வந்து அவங்களால வாங்கவே முடியாது. ஸோ இது ஒரு குளோபல் ட்ரக். ஸோ இதை வந்து நாங்கள் கொண்டு வந்துட்டோம், மார்க்கெட் கொண்டு வந்துட்டோம்னா எல்லாருமே வாங்க முடியும். அதே மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். ஆல்ரெடி FDA அப்ரூவ்ட் ட்ரக். FDAங்கிறது வந்து ஒரு ஏஜென்சி, அவங்க தான் ட்ரக் அப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த ட்ரக் ஆல்ரெடி அப்ரூவ்ட் அப்படிங்கிறனால அதை வந்து சீக்கிரமாக மார்க்கெட்டுக்கு வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு வர முடியும். இதுக்கான ட்ரையல்ஸ் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ட்ரையல்ஸ் வந்து ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துருவோம். அப்படி இருக்கும்போது எல்லா மக்களுக்கும் வந்து இந்த ட்ரக் கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு குறிக்கோள். இன்னொன்று வந்து இதை வந்து நாங்கள் பேட்டன்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஐடியாவை வந்து பேட்டன்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி மாதிரி யாராவது ஒருத்தங்க வந்து இதை எடுத்து நடத்துறதா இருந்தால் எங்கள் பேட்டண்ட்டே வந்து நாங்கள் வந்து விட்டு கொடுக்கறதா தான் வந்து நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஒரு ரெஸ்பான்சிபிள் ஏஜென்சி வந்து இதை எடுத்து நடத்துனாங்க அப்படின்னா ஃபார்மா கம்பெனிஸோட கைக்கு போகாமல் இதை வந்து ஒரு கவர்மெண்ட் எடுத்து நடத்துச்சு அப்படின்னு சொன்னால். இப்போ நம்ம ஊரில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். போலியோ வேக்சின்னு ஒருத்தர் வந்து ஜான் சால்க்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அவர் வந்து பேட்டன்ட் ரைட்ஸை வந்து எடுத்துக்காம அவர் வந்து அந்த பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து எழுதி கொடுத்துட்டார். ஸோ கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்லாம் என்ன பண்ணலாம்னா அந்த போலியோ வேக்சினை யார் வேணால் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் 2 வாட்டி 3 வாட்டி வந்து ஓரல் போலியோ வேக்சின் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. ஸோ இலவசமாக கொடுக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார்மா கம்பெனி கையில் அந்த பேட்டன்ட் இல்லாதனால தான் அது அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. நாங்களும் அந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி பேட்டன்ட் யாராவது கவர்மெண்ட் எடுத்து நடத்துறதா இருந்தால் பேட்டன்ட் ரைட்ஸை நாங்கள் விட்டு கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்கோம் எங்களோட குரூப்பில். நீங்கள் சொன்ன விஷயம் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இவ்வளோ தூரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கு. எங்கள் தமிழ் பீப்பிள் யூகே சார்பாகவும் இந்த நிகழ்ச்சி மூலமாகவும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம வந்து கேன்சரோட மெடிசன் வந்து எவ்வளோ விலை குறைவாக வரப்போகுது என்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம பல பல சாதனையாளர்களை சந்திப்போம். தமிழ் பீப்பிள் யூகே சார்பாக உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி.